அதனால் செய்தித்தாள்களில் வருவதில்லை. இந்த காரணத்தினாலே வெளி உலகங்களுக்கு இறைவனுடைய அருள் திருவிளையாடல்கள் தெரியாமலேயே மறைந்து விடுகின்றன. ஆண்டவன் ஆறுமுக பெருமான் செய்த அரிய பெரிய அற்புத திருவிளையாடல்களில் ஆறினை மட்டும் வகுத்தும் தொகுத்தும் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். கவிஞன் கவி பாடி கந்த பெருமானை பாடி மகிழ்கின்றான். சித்தி சிலை வடித்து செவ்வே பெருமானை செப்பி சிறப்பு செய்கின்றான். அதுபோல சினிமா படமெடுத்து பரமனுடைய பக்தியை பாரெங்கும் பரப்புவதற்காக இந்த தெய்வீக பேரவை கூட்டம் பெற்றிருக்கின்றது. இந்த நல்ல முயற்சி வாழ்க வளர்க. அன்பர்களே, எம்பெருமானுடைய நான் சொல்ல போகின்ற ஆறு சம்பவங்களில் முதல் சம்பவம் தமிழகத்தின் மேற்கு கோடியில் கோயம்புத்தூருக்கு ஏழாவது கல்லில் அமைந்துள்ள மருதமலை அன்று தைப்பூச தேர் திருவிழா. கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, குங்குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, மருதமலை முருக மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மந்திரமே மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. தைப்பூசன்
கோடிகள் புகுந்தாலும் கோபகனை மறவே நாடியல் வினை தீர நான் வருவேன் நாடியல் வினை தீர நான் வருவேன் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் பூவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் பூவாக எழுபிறப்பிலும் உள்ளே எட்டுவே மருதமனை மாமணியே முருகையா மாமணியே முருகையா தேவரின் புலங்காக்கு
திருந்தி மன்னிப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி உன்னை காப்பாத்திட்டான் பாத்தியா? முருகா முருகா அப்படியே சொல்லிக்கிட்டு முருகா 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 அந்த மருதமலையான வேண்டிக்க காலம் போக போக அவருடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். பாத்தியாப்பா, நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். என்ன சாமி? கொஞ்சம் இரு. இது மருதமலை ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்கை.
இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். அது வரையில இத பத்திரமா பாத்துக்கப்பா. வரதாச்சலமூர்த்தி, உன் சொத்த களவாடு வந்த உப்பானா, இன்னைக்கு அதை பாதுகாக்கிறதுக்கா என் கையிலயே ஒப்படைச்சிட்டியே. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலப்பா. முருகா முருகா கண்டா முனியா, நீ எங்கப்பா வந்த? நீ கால் ஒடிஞ்சு இந்த குகையில இருக்கிறதா கேள்விப்பட்டு உன்னை பார்க்க வந்தேன். சாமியார் பணம் கொடுத்ததையும் பார்த்தேன், அப்படியே பதுங்கி நின்னுட்டேன். போறான் என்னப்பா சொல்ற? கையில இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு போய் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாங்கிற, புரியலையா? நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. நான் பழைய கண்டன் இல்ல, அந்த மருதமலையானுடைய அடிமை. முருகா, நெத்தி நிறைய விபூதிய பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்து நிலைமை மாறிடுமா? இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை வேணும்னா உன்னை பக்தன் ஏத்துக்கலாம், ஆனா நான் உன் பூர்வீகம் திருடி வேண்டா. நீ என்ன போல ஒரு திருடன் தான்டா. ஆமாப்பா, ஆமா. நேத்து வரைக்கும் அவன் பொருளை திருட போனேன், ஆனா இன்னைக்கு அவ அருளுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கேன். நிறுத்தலாம் வேணாம் தத்த. கண்டா, கடைசியா சொல்றேன், என் கூட வந்த உனக்கும் பங்குண்டு, இல்ல எல்லாமே எனக்கு தான். முடியாது, விட மாட்டேன். குடு, நான் கொடுக்க மாட்டேன். என்ன கேட்டது மாதிரி வெட்டி நான் கொடுக்க மாட்டேன். சாமி வந்துட்டீங்களா? கந்தரை பத்தி நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆச்சரியமா இருக்கா கந்தா? நான் எப்பவும் திருந்துட்டேன், எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. உத்தரவு கேட்கத்தான் கோயிலுக்கு வந்தேன். சாமியோட உன்னை பார்த்தேன், பதறி போயிட்டேன். சாமிய தனியா சந்திச்சேன், நீ பணத்துக்காக கொலை கூட செய்வேன்னு சொன்னேன். சாமி நம்பற, அதை நிரூபிக்கத்தான் இங்க வந்தேன். சாமி என்னை மன்னிச்சிருங்க கந்தா. நீ கூட என்ன மன்னிச்சு வர. சாமி இதெல்லாம் கந்தப்பா, இந்த மருதமலை ஆண்டவன் கோயில் திருப்பணிய உங்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்ச. ஆனா நீயோ பெரிய முரட திருட. சாமி நான் திருந்திட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்ன, அது உண்மையானு பரிசோதிச்சு பார்க்க நினைச்ச நேரத்துலதான் உன் நண்பன் என்னை சந்திச்சான். கந்தப்பா நீ யாருங்கிறத இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்பா, புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே எங்க எனக்கு என்ன வேலை சாமி? ஆமாம்ப்பா, இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு. அதனால இன்னையிலிருந்து இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். இனிமே நீ உண்டு, அவன் உண்டு. வாழ் வாழ். முருகா போன வாரம் வந்திருந்தேன், ஒரே கூட்டம். முருகா எப்படி இருக்காரு பாத்தீங்களா? சிவப்பழம் மாதிரி சாமியாருக்கு மருதமலை முருகனுடைய அருள் நிறைய இருக்குங்க. அதனாலதான் ஜனங்க கூட்டம் கூட்டமா அவரை தேடிக்கிட்டு வராங்க. அவர் இங்க வந்து சேர்ந்த இந்த 5 வருஷத்துல அவரால் பலனடைஞ்ச பக்தர்களுக்கு கணக்கே கிடையாது. குழந்தைக்கு என்ன நோயுமே தெரியல, போயாம அழுதுகிட்டு நீங்கதான் காப்பாற்றணும். அம்மா, நான் சாதாரண மனுஷம்மா, என்னால எதுவுமே முடியாது. உயிர்களை காப்பாத்துறதும் கண்ணீரை துடைக்கிறதும் அந்த மருதமலையான் தான். குழந்தைய கொண்டு போய் அவர் சன்னிதானத்துல போட்டு மனசார வேண்டிக்க. உன் மனக்குறைய அவன் தீர்த்து வைப்பான்.
போயிட்டு வரேன் சாமி. அறுபது ரூபாய் சம்பளத்துல இருந்தப்போ எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த ஆண்டவன் முருகன் அருளால 600,000 அதிபதியா இருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? ஆண்டவன் உங்களுக்கு நல்லதானே செஞ்சிருக்கிறான். இல்லைங்க, அப்பவெல்லாம் பொழுது சாஞ்சா கஞ்சியோ கூட குடிச்சிட்டு படுப்பேன், நிம்மதியா தூங்குவேன். இப்ப படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. பணத்தை கொடுத்துட்டு நிம்மதிய பறிச்சுட்டானே, ஏன் சாமி? அவன் பறிக்கல, நீங்க தான் பறி கொடுத்துட்டீங்க சாமி. ஆமா, ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான்னு பொறுப்பெல்லாம் ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சீங்க. ஆனா பணம் வந்தப்புறம் எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க சாமி. கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே. நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. அப்பெல்லாம் பூஜையில உட்காந்தா 5 மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப பூஜை செய்ய போனா 1/2 நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல, அவ்வளவு பிரச்சனைகள். உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இத பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். அதனால பொருட்செல்வத்தை அதிகமா பொருட்படுத்தாம அருட்செல்வத்தை நாடுங்க. நீங்க நினைக்கிற நிம்மதி தானே உங்க வீடு தேடி வரும். ஆகட்டும் சாமி, அப்படியே செய்யறேன். வணக்கம் சாமி. தர்மகர்த்தாவா? வாங்க. வர சொல்லிருந்தீங்களாமே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சாமி. மருதாச்சலமூர்த்தியுடைய அருளால பலனடைஞ்ச பக்தர்கள் பலர் உண்டியல்ல நிறைய காணிக்க செலுத்திருக்காங்க. நாளைக்கு தை அம்மாவாசை, நிறைஞ்ச நாள். உங்க முன்னாலேயே உண்டியல திறந்து அதில் இருக்கிற பொருளையும் பொன்னையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். அதை வச்சுட்டு திருப்பணியை உடனே ஆரம்பிச்சிருங்க.
பாதுகாக்க முடியாதப்பா. இது உன்னுடைய சொத்து, உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். மருத பலையாரே, உன் சன்னிதானத்தை திருட வந்து மனமான என்ன நடமாட வைக்கிறதுக்காகத்தான் அந்த திருடன் அனுப்புனியா? அது யாருப்பா? அது யாருப்பா? அப்படி யாருப்பா? வேறு யார்? மருதமலையான் தான். யாருக்கு காலை கொடுத்தான்? தான் அணிந்திருந்தேன் ஆபகரண ஆபரணங்களை அபகரிக்கேன் அதிகரித்து வைத்த அயோக்கியனுக்கு ஏன் கொடுத்தான்? தான் செய்த பிழைகளை நெஞ்சார நினைந்து மனதார உணர்ந்து வருந்தி திரிந்து மன்னிப்பு கேட்டான். அதனால் மருதமலையானும் கொடுத்தான். அன்பர்களே, மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அன்றியும் பெரியோர்களே, ஞான பண்டிதனாகிய சுவாமிநாதன் செய்த ஓர் அற்புத நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். சுவாமி மலைக்கு 10 கல் தொலைவில் உள்ள ஒரு சிறு கிராமத்தில் வேரம்ம என்ற ஒரு அம்மையார் இருந்தாள். அவள் கணவனை பிரிந்து கைக்குழந்தையுடன் பாட வழியின்றி வரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, உங்க கடனை கொடுத்துடுறேன். கடனை கேட்க வல்லம்மா, உன் கணவரை பத்தி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, நீங்க அவரை பாத்தீங்களா? எங்க இருக்காரு? நல்லா இருக்காரா? உடம்பு கொண்டு இல்லையே? என்னை பத்தி கேட்டாரா? அவர் என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு. நீதாமா அவரை பத்தி கவலைப்படல, உன்னை பத்தி அவர் கவலையே படல. சுவாமி மலையில மேல திருவரு மோகனாங்கிற பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரம்மா. வாழ்க்கை இப்பவே நேரா புறப்பட்டு போய் உன் புருஷனை பாரு, எல்லாம் சரியா போ. இந்த இதை வலிச்சல ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணமே நிறைய பாக்கி இருக்கு. இப்ப வழி செலவுக்கும் பணம் கொடுத்து பிரிஞ்ச எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்றீங்க. உங்க பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன் ஐயா, மறக்கவே மாட்டேன். வரையா.
அவரை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்து சேர்த்துடு முருகா.
யாரு மணி? ஒரு அனாதை. அனாதையா? கழுத்துல தாரி இருக்கு, குழந்தை வேற. புரிஞ்சுகிட்ட வருத்தப்படாதம்மா. உன்னை இந்த நிலைமை காலாக்கணும் புருஷன் நிச்சயமா உருப்பிட மாட்டாமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இந்த பொம்பளையிலே போய் குடித்தான் புருஷனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்களே. ஏமா, இதுவே நீ என்ன செய்ய போறதா உத்தேசம்? எங்கேயாவது கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்க, என் குழந்தைய காப்பாத்திடுவேன். நீ கவலைப்படாத, வாழை தோட்டம் நிறைய நான் மொத்தமா குத்தை கெடுத்து காயங்களை சில்லறையா வியாபாரம் பண்ணேன். நீ அவங்களை சுமந்துட்டு போய் கடையில போட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு கிடைக்கும். அதை வச்சு இங்க பக்கத்துல இருக்கிற குடிசையில ஒண்ணு காலியா இருக்குது, அது என்னோடதான். நீ அதிலேயே தங்கிக்கலாம். நீங்க நல்லா இருக்கிறங்க.
திண்டுக்கல்லில்
கதிர்வேல் என்ற ஒரு அன்பர் வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த வியாபாரி, பெரிய தனவந்தர். அவர் ஒரு நாள் பழனி ஆண்டவனுடைய சந்நிதியில் இல்லாம என்னால என்ன பாசிக்க முடியும்? உள்ளூர்ல முத முதலா உன்னையும் நிரந்தர கூட்டா சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சப்போ எல்லாரும் என்ன கேலி பேசினாங்க. இந்த முரட்டு பைய முன்னுக்கு வருவானா, காலி பைய காசு சேர்ப்பானான்னு என் காதல படும்படியாவே ஏளனமா பேசினாங்க. ஆனா அத்தனை பேரும் வாயடைச்சு போற மாதிரி எனக்கு லாபத்தை நீ வாரி வாரி கொடுத்தப்பா. அதுல பாதி பங்கு உன் திருப்பணிக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த நாட்டில் செய்துகிட்டு இருந்த வியாபாரத்தை வெளிநாட்டிலையும் போய் செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். முதல் முறையா வெளிநாடு போற எனக்கு வேண்டிய தைரியத்தையும் போதுமான விவேகத்தையும் வியாபாரத்தை வெற்றிகரமா முடிக்கிற சக்தியையும் கொடுத்து அருளும்படியா உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா. ஆண்டவனே முருகையா. வெளிநாட்டிலையும் வியாபாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணி நாளைக்கு நான் புறப்படலாம்னு இருக்கேன். உள்ளூர்ல இருக்கிறது போதாதா? அதுக்கு இல்லப்பா, திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான், அதை ஏன் நடுவ விடுவானே? ஒரு அஞ்சாறு வருஷம் வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வரலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அது போகட்டும், நீ எப்படி இருக்கே? நல்ல நேரம் வருமா வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்திருக்கிற என்ன பிரயோஜனம்? டேய் ஏன்டா அப்படி சொல்ற? பழனி தாலுக்காவுக்கு மோட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் ஏஜென்சி எனக்கு கொடுக்குறேங்க. அது மட்டும் கிடைச்சா போதும், நிறைய லாபம் வரும், வாழ்க்கையும் வளமாகும். ஆனால் 10,000 ரூபாய் டெபாசிட் கேட்குறாங்க. என்கிட்ட இருக்கிற நிலத்தை வித்தா கூட 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். பாக்கி 5,000-க்கு கூட்டு சேர சொல்லி பல பேரை கேட்டு பார்த்தேன், ஆனா பலன் இல்லை. அதனாலதான் என் குறையெல்லாம் இந்த பாலகண்டா இதை பாண்டிட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் தர்றேன். வடிவேலு, நீ நிலத்தை விற்க வேண்டாம், 10,000 நான் கொடுக்குறேன். என்னடா தயச்சு போயிட்டேன்? கதிர்வேலு, ஒண்ணு இல்லை கதிர்வேலு, ஒண்ணு இல்லை. ஆமா, இந்த பணத்தை நீ எனக்கு எப்படி கொடுக்க விரும்புற? பங்கா இல்ல கடனா? இங்க பாரு, எனக்கு பங்கு, லாபம், வட்டி எதுவுமே வேண்டாம். நீ நல்லா இருக்கும் போது திருப்பி கொடு, இல்லைன்னா விட்டுடு. ரொம்ப பெருநன்மைப்பா உனக்கு. ஆனா வியாபாரத்துக்கு வேண்டிய பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து வாங்கி போட்டுட்டு வர்ற லாபத்தை நான் மட்டும் அடைய என் மனசாட்சி இடம் கொடுக்காதுப்பா. 3/4 உனக்கு, 1/4 எனக்கு. என்னடா பேசியது? இப்படி பேசிக்கிட்டு இருந்த உனக்கு பணமே கிடையாது. கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரா, பணம் பூரா உன்னுடையது, உழைப்பு தான் என்னுடையது. முடிவா சொல்றேன் கதிர்வேலு, இந்த பணத்தை நான் வாங்கிக்கணும்னா பங்குல பாதி உனக்கு, மீதிதான் எனக்கு. சரிப்பா, உன் இஷ்டம்ப்பா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றி. வடிவேலு, நீ தர்ற லாப பணத்தை என் சொந்தத்துக்காக நான் எடுத்துக்க மாட்டேன், ஆண்டவன் திருப்பணிக்காக செலவு பண்ண போறேன். சரியா? உன் விருப்பம். அப்ப இன்னைக்கே 10 ரூபாய் வாங்கி பார்ட்னர்ஷிப் டீடெல்லாம் எழுதிடுவோமா? என்னடா அது, நம்பிக்கை இல்லாதவனுக்கு தர 10 ரூபாய் அது இது எல்லாம். நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். கடவுளுக்கு கொடுத்த கற்பூரம் வேணுமா இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க சில்லறை வேணுமா? ரெண்டும் இல்லப்பா. ரெண்டும் இல்லாம வியாபாரத்துக்கு எடுத்து ஏன் கூப்பிட்டீங்கன்னு? கற்பூரே இல்ல சண்முகம், இவரே என்னுடைய நண்பர் கதிர்வேலன் பேர். வணக்கம். இவரும் நானும் ஒன்னா சேர்ந்து மோட்டார் ஸ்பேர் பார்ட் ஏஜென்சி ஒன்னு ஆரம்பிக்க போறோம். 10,000 ரூபாய் மூலதனமா போடுற. நீ என்ன போடுற? ஒன்னும் போடலப்பா. ஒன்னும் போடலன்னா வியாபாரம் சோபிக்காதே. உழைப்பு என்னதானே? உழைப்பு உனது, பணம் ஆவறது. என்ன கணக்குதே? நான் ஒர்க்கிங் பார்ட்னர். ஓஹோ, ஆமா, லாபத்துல எப்படி கணக்கு? ஆளுக்கு பாதி. ஆனா எழுத்து மூலமா இதை பத்தி ஒண்ணுமே வேணாங்கிறாருப்பா. நான் தான் ஒரு சாட்சியா இருக்கட்டுமே உன்னை கூப்பிட்டேன். வடிவேலு, கொஞ்சம் சும்மாரு, இங்க பாருப்பா, எங்களுக்கு சாட்சியெல்லாம் வேண்டாம், நீ போய் உன் வியாபாரத்தை கவனிப்போ.
என்னடா கற்பூரம் விக்கிரமன் சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு உலக அனுபவமே இல்லை. இந்த காலத்துல 50 ரூபாய் கடனா கொடுத்தா 5 தடவை கோர்ட் வாசலுக்கு ஏறி இறங்க வேண்டியதா இருக்கு. 1000 கணக்கில் பணத்தை போடுறீங்க. இதுக்கு ஒரு சாட்சி பத்தாது, 9 சாட்சி தேவை. தேங்கக்கடை தேங்கராஜா, வெத்தலை கடை வெள்ளச்சாமி, பழகடை பஞ்சாட்சிங்க, நிறுத்த சொல்றேன். நீ 1 ரூபாய்க்கு கற்பூரம் கொடு. இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஏண்டா கோவிலுக்கு வர்றேன். அங்க பாரு, அங்க பாரு. நாம ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கிறோம்னு அத்தனையும் பார்த்துட்டு இருக்கானே இந்த பழனி ஆண்டவன். இந்த தெய்வத்தோட ஒரு சாட்சி வேணுமாடா. பாடாடா, நம்பிக்கை என்ன கடவுள் மேல இப்படி இல்ல இருக்கணும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். பாதத்துல வச்சு இந்த பணத்தை கொடுக்கறேன். இதை ஆரம்பிக்கிற வியாபாரம் நிலைச்சு தழைச்சு வளர நீதான் இவனுக்கு அருள் பாலிக்கணும். நல்லா இருற. நட்புக்கே இலக்கணம் இவங்க. முருகா, மேலும் மேலும் விருத்தியான வருஷா வருஷம் பங்குனி மாதத்தில் நடக்கிற உத்தர திருவிழாவில் தங்கரதை இழுத்து பால் அபிஷேகம் செய்யற, பால் அபிஷேகம் செய்யற. ¡Arruba!
அதெல்லாம் எதுக்குப்பா வடிவேலு? என்னை பார்த்ததும் உள்ளன் போட ஓடி வந்து பாபான்னு வரவேற்கிறியே, இந்த அன்பு ஒன்னே போதும்பா. அதெல்லாம் சரி, முதல்ல நீ வந்து உட்காரு. சௌக்கியமா இருக்கிறியா? சௌக்கியமா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். ஆமா, பயணம் எல்லாம் எப்படி வந்தது? ரொம்ப சௌக்கியமா இருந்ததுப்பா. ஆமா, வெளிநாட்டுல 5-6 வருஷம் இருக்க போறேன்னு 2 வருஷத்துல வந்து நிக்கிறேன். அது இருக்கட்டும். ஊருக்கு எப்ப வந்த நீ? நேத்துதான்ப்பா வந்தேன். வந்ததும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஆண்டவனை கும்பிட்டுட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போகலாம்னு தான் வந்தேன். அப்படியா? வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் எப்படி? வடிவேலு, நான் முடியாதுன்னு நினைச்ச பல விஷயங்களே பழனி ஆண்டவன் எனக்கு ரொம்ப சுலபத்துல முடிச்சு கொடுத்துட்டான்ப்பா. ஆமா, ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதம். இதுவரைக்கும் எனக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம். 10 லட்சம். வடிவேலு, பழனி ஆண்டவன் பாதத்துல வச்சு நான் கொடுத்த பணத்தோட பெருமையை பத்தியா? 10,000க்கு 10 லட்சம். ஏப்பா, என் பங்குக்கு 5 லட்சம் வரும்ல, அதை வச்சு கோயிலுக்கு என்ன திருப்பணி பண்ணலாம்? நீ சொல்லு, நீயே சொல்லு. அட சொல்லுப்பா. என்னது திருப்பணி செய்ய போறியா? ஆமாப்பா, அது அன்னைக்கே செஞ்ச முடிவு தானே. என் பணத்தை எடுத்து நீ திருப்பணி செய்ய போறியா? பணம் ஒண்ணுதா? வடிவேலு, உங்ககிட்ட எதுப்பா பணம்? பழனி ஆண்டவனுக்கு முன்னால நான் தானே உனக்கு 10,000 கொடுத்தேன். அந்த 10,000 தான் இன்னைக்கு 10 லட்சம். நீ கொடுத்தியா? யாருக்கு கொடுத்த? எங்க கொடுத்த? எப்ப கொடுத்த? எதுக்காக கொடுத்த? நண்பா, இன்னொரு சொல்லாத. ஏன் இருக்கிறது போதாதுன்னு இன்னொருத்த சொத்துக்கு ஆசைப்படுற உன்ன என் நண்பன் சொல்லிக்க வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். வடிவேலு, வடிவேலு, நடந்ததை எல்லாம் நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நன்றி கட்டத்தனமா நடந்துக்காதே. லாபம் எல்லாம் உனக்கே வேணும்னு கேளு, நான் விட்டு கொடுத்துடுறேன். ஆண்டவனுக்கு சேர வேண்டிய 5 லட்சத்தையும் உனக்காக நானே கொடுத்து திருப்பணியை நல்லபடியா முடிச்சு வச்சிடுறேன். வடிவேலு, வடிவேலு, இங்க பாருடா, இங்க பாருடா. பழனி ஆண்டவனுக்கு முன்னால வாங்கின பணத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லாதே. அவன் அவன் உன்ன சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட மாட்டான்டா, சும்மா விட. நடா சும்மா பயணி ஆண்டவன், பயணி ஆண்டவன் அவன் பேரை சொல்லி பயமுறுத்துற. ஏய், அவன் என்ன உனக்கு மட்டும் பரம்பரை சொத்தா? நேத்து 5,000 ரூபாய் செலவச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி தங்கறதை இட்டண்டா, தங்கறதா? தெரியுமா உனக்கு? தெரியுமாடா? என்ன பிரயோஜனம்? என்னடா பிரயோஜனம்? நில்லடா. அடுத்து கெடுக்காம, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாம உள்ள தூய்மையோட இருக்கிறவன் ஒரு பைசாவுக்கு சூட வாங்கி கொளுத்தினாலும் போதும், அந்த ஆண்டவன் ஓடி வந்து உதவி செய்வான். வடிவேலு, நல்லா நினைச்சு பாருடா, நல்லா நினைச்சு பாரு. நீயும் நானும் ஒரே இடத்துலதான் மாசம் 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஒரே கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அதிபதாக்கி வச்சிருக்கான். உன்ன வெறும் 10,000 ரூபாய்க்கு என்கிட்ட கை நீட்டி கேட்க வச்சுட்டான். பசியடா? ஏன், ஏண்டா? நீயும் நானும் கடவுளை வணங்குற முறையில இருக்கிற வித்தியாசம் தாண்டா. அப்படின்னா என்ன போலீங்கிறியா? ஆமாடா, ஆமா. நீ மலையறி போய் திருமண கொண்டாடி ஆண்டவனை வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மனமுருகி ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா போறோம். அந்த ஆண்டவன் மலையிலிருந்து உங்ககிட்ட இறங்கி ஓடி வருவாண்டா. நிறுத்து, நிறுத்து. உன்ன மாதிரி ஆளுங்க 5,000 50 லட்சத்துக்கு ஆராதனை அபிஷேகம் பண்ணி வச்சாலும் ஆண்டவன் வரமாட்டான், வரமாட்டான், வரவே மாட்டான்டா. வராமலா எனக்கு 10 லட்சம் லாபம் வந்ததே. வரும்டா, வரும். நிலைக்கு நிக்க. ஏன் தெரியுமா? உன்னை போல ஆண்டவனுக்கு துரோகம் பண்றவன், அவன் சொத்தை அபகரிக்க நினைக்கிறவன், ஏமாத்துறவன் எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் வாழ முடியும். அதனாலதான் பெரியவங்க தெய்வம் அன்று கொள்ளாது நின்று கொள்ளும்னு சொன்னாங்க. வெளியில் போ. போடா வெளியே. நீயா போறியா இல்ல போக வைக்கட்டுமா? போறேன்டா, போறேன், கோர்ட்டுக்கு போறேன். வடிவேலு, என் தெய்வம் கோவணம் கட்டி குழந்தை உருவத்துல இருக்கிறதுனால விவரம் தெரியாத விளையாட்டு பிள்ளைன்னு முடிவு பண்ணிட்டியடா. அவன் தான் பங்க உங்ககிட்ட வாங்காம விடமாட்டான். அப்படி இல்ல, உனக்கு வச்சு துரோகத்துக்கு வச்சு அக்கிரமத்துக்கு வச்சு அநியாயத்துக்கு வச்சு என் பழனி ஆண்டவனுக்கு தோல்வி படுதோ.
அவன் தோத்து போய் மூணு மாசம் ஆச்சுடா. இருந்த ஒரே சாட்சி சூடமித்த சண்முகம். மூணு மாசத்துக்கு முன்னால அவன் கார்ல அடிபட்டு செத்து போன செய்திய பத்திரிகையில வந்து தெரியாம எழுதிட்ட வந்து மோகரான். மழை மழை Mr.
வடிவேலு? அவர் நமக்கு தெரியாது என்றால் பார்த்தவுடன் ஏன் அழைச்சிருந்தீ? கார் விபத்தில் இறந்து விட்டதாக சொன்னார்களே என்று அவர் எதற்காக கேட்டீர்? யுவர் ஆனர், வாதியின் வழக்கிற்கு எழுத்து மூலமாக எந்தவித ஆதாரமும் இல்லாததால் இதன் முடிவு சண்முகத்தின் சாட்சி ஒன்றையே ஆதாரமாக கொண்டுள்ளது. மிக கவனமாக அவர் சாட்சியத்தை ஆராய்ந்ததில் உண்மையைத்தான் சொல்லுகிறார் என்று முடிவு செய்கிறேன். எனவே வாதி கதிர்வேலு தனக்கு சேர வேண்டும் என்று வழக்கில் குறிப்பிட்ட தொகையை கோர்ட்டு செலவுடன் சேர்த்து வடிவேலு கதிர்வேலுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கிறேன். என்கிட்ட பணம் வாங்கவே இல்லைன்னு அவன் துடிஞ்சு ஓ மேல சத்தியம் படலப்போ அநீதிக்கு தாவத்தை அக்கிரமத்துக்கு தாவத்தை நான் வணங்குற தெய்வமான உனக்கு படு தோல்வின்னு நான் பதறி போயிட்டப்பா, நான் பதறி போயிட்டேன். ஆனா அந்த நேரத்துல உன் கோயில் இருக்கிற திசை பக்கமா கவுனி சொன்னதை கேட்டேன். அப்பவே என் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. என்ன காப்பாத்துறதுக்கு நீ வந்துட்டேன்னு நான் பூரிச்சு போயிட்டப்பா. சூட வைக்கிறவனை சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்பினவங்கள நீ எப்பவுமே கைவிட மாட்டேன்னு நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. என் தெய்வமே நிரூபிச்சு காண்பிச்சுட்டப்பா. வேல் முருகா, வெற்றி எல்லாம் உனக்குதான்ப்பா. வெற்றி வேல் முருகா, உனக்குதான்ப்பா வெற்றி. உனக்குதான் வெற்றி முருகையா, உனக்குதான் வெற்றி. அந்த வெற்றியை தேடி கொடுக்க கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வந்தது யாரு? பழனி ஆண்டவன் தான். அன்பர்களே, பெரியோர்களே, எது நடந்தாலும் எல்லாம் அவன் செயல்தான் என்று கதிர்வேலை போல் யாரொருவர் உண்மையாக உறுதியாக மனப்பூர்வமாக நம்புகின்றார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் சாட்சியாக மட்டுமல்ல வேலைக்காரனாக, காவல்காரனாக, சோழனாக, தொண்டனாக என்றுமே நின்று துணை புரிவான் பழனியப்பன். ஆனால் அதே நேரத்தில் வடிவேலை போல் அவன் நாமத்தை சொல்லி ஏமாற்றுகிற எத்தவேளை எம்பெருமான் என்னாலும் என்றுமே தண்டிக்காமல் விடமாட்டான் பாலதண்டாயுதபாணி. அன்பர்களே, தாய்மார்களே, அடுத்து இப்பொழுது திருச்செந்தூரில் வாழும் செந்திலாண்டவன் நிகழ்த்திய ஒரு அற்புத நிகழ்ச்சியை சொல்லப் போகின்றேன். திருநெல்வேலியில் ஆறுமுகம் என்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் ஒரு நாள் வியாபாரம்
ஆண்டவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ. அதுக்காக மிச்சம் மீதி இருந்த கைப்பொருளை எல்லாம் நஷ்டமடைய செஞ்சது என்ன நியாயம்? எது நியாயம் எது நியாயம் இல்லைங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படித்தான் பேசுவேன் வள்ளி அண்ணே. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னையில இருந்து அவரை நான் வணங்க மாட்டேன், வணங்க மாட்டேன், வணங்கவே மாட்டேன். வேண்டாங்க, தேவன் இந்திரியை தேடிக்காதீங்க. தவறு உங்க மேலதான் வள்ளி அண்ணே. ஆண்டவன் உங்களுக்கு பொருளை கொடுத்தாரு, தொழில கொடுத்தாரு, அந்த தொழில நிறைய லாபத்தையும் கொடுத்தாரு. ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ தெரியாம வாழ்ந்து கேட்டது நீங்க தானே. அன்பில கொடுத்தாலும் அளந்து கொடுங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கேட்டீங்களா? திருச்சவெல்லாம் சிநேகித, உங்க காலை தொட்டு கும்பிட்டவெல்லாம் தோழ, முருகான்னு சொன்னவெல்லாம் பக்தன். முடிவு பண்ணி இருக்கிறதை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு ஆண்டவன் ஏன் குறை சொல்றீங்க? என்ன நடு தெருவுல நிறுத்துற அந்த நன்றி கிட்டவங்களுக்கா பஞ்சு பேச? யார் நன்றி கிட்டவங்க? இல்லைங்க, என்ன சொல்லு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருந்து பறிச்சது நகைய மட்டும்தான், என் மாங்கல்யத்தை இல்லைங்க. அந்த திருடங்க உங்களை குத்தி கொலை செஞ்சுட்டு அந்த நகையில பறிச்சுட்டு போயிருந்தா நான் இப்படி பூவும் பொட்டோட உங்க முன்னால நின்னு பேச முடிஞ்சிருக்கா? இப்ப சொல்லுங்க, யார் நன்றி கட்டவங்க? ஆண்டவனா? 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 வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே சிந்தில் நகர் சேரகா என்று திருநீர் அறிவோருக்கு நேவராதே வினை அப்படின்னு தினம் தினமும் புகழ்வாரி துதிக்கிற நானே உருளை இறந்த வேதனையில என்ன மறந்து என்னென்னவோ பேசிட்டேன்பா. என்ன மனுஷன் என்னங்க இது? திருச்செந்தூர்ல நாளை கழிச்சு உங்க அக்கா மகளுக்கு கல்யாணம் இல்ல, அதுக்காக முறைப்படி பத்திரிகை வந்திருக்குது. நீ எப்ப புறப்பட போற? நான் போறது இல்லைன்னு நேத்தே முடிவு பண்ணிட்டேங்க. ஏன் வழியில்ல? போன தடவை போன போதே அக்கா என்கிட்ட சரியா பேசல. என்ன காரணம்? தொழில நஷ்டம் ஏற்பட்டு அவங்க அந்தஸ்துக்கு நாம தாழ்ந்துட்டோம் இல்லையா, அதனாலதான். இப்போ உடம்புல ஒரு நகை இல்லாம போனா என்ன மட்டும் இல்ல உங்களையும் கேவலமா பேசுவாங்க. வழியமே இந்தாமா இதெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு புறப்படும். என்னமா இது? ஆச்சரியப்படாதீங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற உங்களுக்கு என் புருஷன் பழப்புதான் தெரியுமில்ல. அடுத்த வாரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன். இதையும் எடுத்துக்கிட்டு போய் பழையபடி குடிச்சு தீர்த்துட்டாருன்னா கல்யாணமே நின்னு போயிடும். அதனால இத உங்ககிட்ட கொடுத்து வைக்கலாம் தான் கொண்டு வந்தேன். நீங்க பேசணும்னு நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்தாமா. அம்மா ஒண்ணும் யோசிக்காதம்மா, இந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா கல்யாணத்துக்கு போயிட்டு வா, நான் வரேன்மா. செந்தில் ஆண்டவன் திருவிளையாடல பாத்தீங்களா? புறப்படுங்க. நீ மட்டும் போயிட்டு வா. ஏன்? இந்த நகை திருட்டு போன விஷயமா நாளைக்கு போலீஸ் என்கொயரி இருக்கு. அவங்க கேட்டா எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு. வலியுமே என்னங்க? கல்யாணம் முடிஞ்ச உடனே அப்படியே செந்திலாத தரிசனம் பண்ணிட்டு வா, மறந்துடாத. சரிங்க. சந்திரா
வருஷமா புது புடவை கட்டி பொன்னகைகளை போட்டு கணவன் வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பெருமையோட வந்து போற பொண்ணு மாதிரி உன் கோயில என் தாய் வீடா நினைச்சு வந்துட்டு இருக்கிற என்ன என்னை கிரவல் நகையோட கொண்டு வந்து நிறுத்திட்டியே இது நியாயமா முருகா நாங்க ஆயிருந்தா தவறு பண்ணி இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா வழக்கம் போல சஷ்டி விரதத்துக்கு வந்துகிட்டே இருப்போம் Thank you.
அரசாங்கம்
தினமும் கூடும் தெய்வாம்சம். பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கந்தா, கண்மலரும் தன்னருளை காட்டி வரும் கந்தா. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா. நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் கந்தா முருகா வருவா அருள் தருவா. பெரியோர்களே, வள்ளியம்மையை திருடன் துரத்திய பொழுது விளக்கணுங்க எப்படி? மின்சார கோளாரா? இல்லை, பின் எப்படி? ஊரும் அடியார்கள் வினை தீர்ப்பதற்கென்றே ஆறு முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபய குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டுமே என்று கடற்கரையோரம் காவல் இருக்கும் செந்திலாதிபன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபய குரல் விழுந்தது. விளக்கை அணைத்தான், பக்தையை காப்பாற்றினான். அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரர்களை அழித்து அமரர்களை காப்பாற்றி இடமல்லவா அந்த செந்திலம்பதி. தஞ்சம் என்று தன்னையே நம்பி வந்த அடியார்களை திருடனிலிருந்து மட்டுமல்ல காதலிடமிருந்தும் காப்பாற்றுவான் செந்தில் கந்த பெருமான். அன்பர்களே, மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றத்தில் மேவும் தெய்வயானை மணவாள நிகழ்த்திய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பர். ஒரு நாள் மணி குமரேசனை சந்தித்தான். குமரேசா, புது படம் வந்திருக்கு, வா போறோம். நான் வரல மணி. ஏண்டா? கோயிலுக்கு போகணும். எப்ப பாரு கோயில் கோயில் கோயில். அந்த கோயில் இருக்கிற கடவுளால உனக்கு என்னடா கிடைச்சது? எத்தனையோ கிடைச்சது, அதுல ஒன்னே ஒன்னு சொல்லு பாக்கலாம். சொல்லி என்னடா பிரயோஜனம், நீ நம்ப மாட்டேன். பரவாயில்ல சொல்லு. மணி, 10 வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து சுயநினைவையே இழந்துட்டா. ஒரு குறிப்பிட்ட மருந்தை கொடுத்தா தான் பிழைக்க வைக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனுடைய விலை 7 ரூபாய். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. கடைசியா திருப்பரங்குன்றத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுவேன், தொழுவேன். என் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பினேன். வர்ற வழியில என் கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பொட்டி. என்ன எறியாம அதை எடுத்து பிரிச்சேன். அதுக்குள்ள 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. முருகா, என்ன காப்பாத்திட்டப்பான்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். அப்படியே அப்படியே மெய்மறந்து சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு மருந்த வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடினேன். என் மனைவியும் பிழைச்சிட்டாடா, என் மனைவியும் பிழைச்சிட்டா. ஓஹோ, அதான் நீ திருப்பரங்குன்ற கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரியோ? போறது மட்டும் இல்லடா, அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வியான திருமண திருவிழாவுக்கு என் மனைவி மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா. கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது. நீ கடவுள்னு கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பால 10 ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெத்தவங்களாவது வாழ்த்துவாங்க. மணி, யோசிக்காது. கேள்விக்கு பதில், நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா? இல்ல. பால் வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்குற? நிறுத்துற. நேத்து என்ன கடத்தறதுக்கு கூட்டிக்கிட்டு போய் உன் அண்ணனுடைய 1 வயசு குழந்தைக்கு 50 ரூபாய் கொடுத்த சட்டை வாங்கினல்ல? ஆமா. அந்த குழந்தை பேசுச்சா? இல்ல. சட்டை வேணும்னு கேட்டுச்சா? இல்ல. பேசல, கேட்கல. பின்ன ஏண்டா காசை வீணாக்கின? அது குழந்தை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட வாங்கின. அப்படித்தாண்டா, அப்படித்தாண்டா. என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அலங்காரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட செய்யறேன். அப்படியே இருக்கட்டும். அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு பணமும் பங்களாவுமா கொடுத்திருக்கான்? இல்லையே. என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாளியா தானே இருக்க? பணமும் பங்களாவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாதுடா. அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அது போதுண்டா. அமைதியும் நிம்மதியும்
ஆண்டவன் கொடுக்கறதில்ல. அவன் அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து. அது உன் கருத்து. எல்லாமே அவனாலதாங்கிறது என் முடிவு. முட்டாள்தனமான முடிவு. நிறுத்துற. உனக்கு புரியலன்னா என் மனசை ஏண்டா புண்படுத்துற? அப்ப நீ ரொம்ப புரிஞ்சவனா? எங்க அந்த கடவுளை என் கண்ணை காட்டி பார்க்கலாம். ஏண்டா கத்துற? வலிக்குதே. அப்படியா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு. வலிய உணரத்தான் முடியும், காட்ட முடியாது. கேவலம் இந்த வலியையே உன்னால காட்ட முடியல. சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும்? இது மாதிரி உணரத்தான் முடியும். என்னடா குழப்பற? இல்ல தெளிய வைக்கிறேன். இது என்ன படி? என்ன பாஷையுமே புரியலையே. மலையாளம் மாத்ருபூமிங்கிற பத்திரிகை. நீ மலையாளம் படிச்சிருக்கே, உனக்கு புரியுது. அதனாலதான்டா சொல்றேன், படிச்சவனாலதான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும், பக்தி உள்ளவனாலதான் பரம்பொருளை புரிஞ்சிக்க முடியும். போத நிறுத்துடா. இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்கு இருக்குன்னு நீ எடுத்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அது என் உரிமை. கடவுள் இல்லே இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல. ஆமா அது மாதிரிதான்டா. தெய்வம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. குமரேசா மணி, கடைசியா நான் சொல்றத கேளு. நான் இருக்குங்கிறவன், நீ இல்லைங்கிறவன். இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்டேன், இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்கணும். அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்க வேணா. அது யாருக்குமே நல்லதில்லை. நீ சினிமாவுக்கு போ, நான் கோவிலுக்கு போறேன். Thank you.
வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல வழிய மாத்திக்கிட்டா போற அண்ணே முதல்ல துட்டு எடுங்க யாராவது பார்த்தா மானம் போயிடும் அவ்வளவு ரோஷம் உள்ளவனா இருந்தா வாங்கின கடனை இப்பவே திருப்பி கொடுத்துரு கொஞ்சம் பொறுத்துக்குங்க அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துறேன் போன மாசம் கேட்ட இந்த மாசம் என்ன இப்ப அடுத்த மாசம்ங்கற இப்படியே ஒவ்வொரு மாசமும் சொல்லிக்கிட்டு இருந்தா நீ எப்ப கொடுக்கறது நான் இன்னைக்கு வாங்குறது அண்ணே தப்பா நினைக்காதீங்க குடும்பத்துல திடீர்னு கொஞ்சம் செலவு வந்துருச்சு ஏயா போய் சொல்றேன் எப்ப பார்த்தாலும் சினிமா சீட்டாட்டம் ஓட்டல் கண்டபடி செலவு பண்ணிட்டு குடும்பத்து மேலயா பழிய போடுறேன் அண்ணே உங்க கால வேணாலும் விடறேன் கொஞ்சம் பொறுத்துக்க அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறேன் அடுத்த மாசம் சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுக்கல மறுநாளே கேட்டு வந்து நிப்பேன் எல்லாரு எதுலயும் துண்ட போட்டு உன் மானத்தை வாங்குவேன் வாங்குற கடனை கொடுக்க வழி இல்லாதவன்னு எல்லாரும் உன்னை பார்த்து தூளுக்கு போவேன் ஞாபகம் வச்சுக்க போ பிரபு அடடே பாப்பா சௌக்கியமா இப்படி உட்கார் பரவாயில்ல சோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா ஒருத்தர்கிட்ட 250 ரூபாய் கடன் வாங்கினேன் அதை உடனே திருப்பி கொடுக்கலன்னா என் மானமே போயிடும் நீ தாப்பா உதவி செய்யணும் மணி கடனை வாங்கி கடனை கொடுக்கறவனும் மரமேறும் போது கையை விடுறவனும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அதனால வாங்கினவன் காலையே விழுந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தீத்துடு அதுதான்ப்பா புத்திசாலித்தனம் மணி கையில இருந்த பணத்தை எல்லாம் தங்கச்சி கல்யாணத்துக்காக இப்பதான் ஊருக்கு கொடுத்து அனுப்பிச்சேன் சாரி என்னங்க 1.5 மணி நேரம் லேட்டா அப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா வரலீங்களா சரிங்க யார் நீங்க மிஸ்டர் காத்தியனோட ஃப்ரெண்ட் மணி வந்திருக்கேன்னு சொல்லுங்க அவர் இல்லைங்க இப்பதான் திருச்சிக்கு புறப்பட்டாரு இவனும் இல்லையா ஐயா ரொம்ப முக்கியம்னா ஒண்ணு செய்யுங்க இன்னைக்கு பிளைன் 1.5 மணி நேரம் லேட்டுன்னு இப்பதான் ஐயா எனக்கு போன் பண்ணாரு உடனே நீங்க ஏரோட்ராமுக்கு போனா அவரை பார்க்கலாம் நன்றிங்க
என் மனைவிக்கு பயங்கர காய்ச்சல் வந்து சுயநனவையே இழந்துட்டார். கையில பணம் இல்ல. மாச கடைசி பல பேரை கேட்டேன், கிடைக்கல. திருப்புறங்குண்டத்துல இருக்கிற என் தெய்வத்துக்கிட்ட ஓடுனேன், கதர்னேன், அழுதேன், தொழுதேன். திரும்பி வர்ற வழியில கால்ல ஏதோ தட்டுப்பட்டது. என்னன்னு பார்த்தேன், சிகரெட்டு பெட்டி. அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்ததுடா. உடனே முருகா என்ன காப்பாத்திட்டேன்னு திரும்பினேன். நான் இருக்க பயமேன்னு சொல்ற மாதிரி நிமிந்து நிக்கிற கோபுரத்தை பார்த்தேன். மணி அப்படியே மெய்மறந்து அங்கேயே சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு மருந்தோட ஓடினேன். மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, என் மனைவியும் புடைச்சிட்டாடா, புடைச்சிட்டா. உன்னை பத்தி என் நண்பன் எவ்வளவோ எடுத்துட்டான், நான் நம்பினேன். இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் என் சூழ்நிலை உன்னை நம்பித்தான் பாறேன்னு ஒரு தவளத்தை ஏற்படுத்தும். அதனால என் குறைய உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு சம்பளம் 250 ரூபாய். ஆனா கடன் கொடுத்துட்டா குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டா கடனை கொடுக்க முடியாது. கடனை கொடுக்கல என் மானமே போயிடும். என் மனப்பூர்வமா சொல்றேன், இந்த ஆபத்துல இருந்து நீ மட்டும் என்னை காப்பாத்தி கொடுத்தீன்னா என் ஆயுள் பூரா உனக்கு அடிமையாயிருப்பப்பா. அடிமையாயிருப்பேன், 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 அடிமையாயிருப்பேன். சிகரெட்டு பெட்டி, அதுக்குள்ள ரெண்டு சிகரெட்டும் ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. ஒரு 10 ரூபாய் நோட்டு இருந்தது. உயிருக்குயிரான நண்பர்கள் கூட 4 நாள் பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே உதவி செய்யறாங்க. நான் இப்பதானே உன்ன கேட்டேன், அதுக்குள்ள எப்படி உதவி செய்வேன்? கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுங்க. சார், இது எப்படிதான் சார், பணம் எல்லாம் அப்படியே இருக்கு. குட். ஏன் மிஸ்டர், இந்த பெட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? திருப்பரங்குன்றம் ரோட்ல. தம்பி, 5-10 கொலவளர் அந்த காலத்துல 25,000 அப்படியே கொண்டு வந்து கொடுத்து என் உயிரை விட மேலான மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த அப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுக்க. கடமையை செஞ்சேன், அதுக்கு காசு வாங்குறது தவறு.
இருந்தாலும் நானும் ஒரு மான பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 250 ரூபாய் கடனா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா கூடிய சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன். நீ நேர்மையான மட்டுமல்ல ரொம்ப மேன்மையான. என்ன தப்பா நினைக்காதே, நான் மனப்பூர்வமா கொடுக்கறேன். என் அன்பளிப்பா நினைச்சு இந்த 500 ரூபாயை வாங்கி. ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்ல போகின்றேன். திருத்தணி மலைக்கு பின்புறம் உள்ள ஒரு கிராமத்தில் சுப்பிரமணியன் தேவானை என்ற இருவரும் ஒருவரை ஒருவர் உள்ளபூர்வமாக விரும்பினார்கள். எம்பெருமான் திருவருளாலே இனிதே திருமணம் நிறைவேறியது. முதல் நாள் இரவு நடத்தி வச்சா முதல்ல உன்னை வணங்கிட்டு அப்புறம்தான் வாழ்க்கையை தொடங்க போம்னு வேண்டிட்டோம். நடக்காதுன்னு நினைச்ச நம்ம கல்யாணத்தை நல்ல விதமா முடிச்சு கொடுத்துருக்கா முருகன். அந்த முருகனுக்கு செஞ்ச வேண்டுதல உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? மறக்கல தேவானே, ஆடி கீர்த்திகைக்கு போய் ஆண்டவனை தரிசிக்கிறது தான் முதல் வேலை.
என்ன நடந்தது? கோயிலுக்கு வந்துட்டு இருக்கும் போது பொம்பளை மேல மோதுனா, சரி கூட்ட நெரிசல்ல தெரியாம பட்டிருக்கும்னு பேசாம இருந்துட்டேன். திரும்பி வரும்போது எதிரில் நின்றுகிட்டு இருந்தான். எங்களை பார்த்ததும் மறுபடியும் வந்து முதல்ல அயோக்கிய பையன். ஆமா ஆமா, திருவிழா சமயத்தில் இந்த மாதிரி திருட்டு பசங்க ரொம்ப பேர் இல்லையா? அவைகளையெல்லாம் காலம் வரும்போது சொல்லுவேன். பெரியோர்களே,
கலியுக வரதனாகிய தந்த பெருமானை அரஹர முருகா என்று அனவரதமும் அவன் திருநாமத்தை சொல்லுங்கள். அவன் சந்நிதியிலே நில்லுங்கள். துன்பம் தொடராது, நோய் அடராது, இன்பமே என்னாலும் நிலைத்திருக்கும். குன்று மருதமலை குமரேசன் தாழ் போற்றி, குழந்தை சுவாமிமலை குருநாதன் பதம் போற்றி, திருப்பழனி நேவியுரை தண்டாயுத பாணி போற்றி, திருச்செந்தூர் ஆளுகின்ற திருமுருகன் தாழ் போற்றி, திருப்பரங்குன்றமுறை திருமுருகன் தாழ் போற்றி, திருத்தணிகை வேலனுடன் தெய்வயானை வள்ளி போற்றி, ஆறுமுகத்தானே அணிதினமும் நினைப்பானே பேரு பதினாறும் பெற வைப்பான் அருள் போற்றி போற்றி போற்றி.